விருதுநகர் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை நிகழ்வை பற்றித்தான் பார்க்க வருவோம். இது வீரத்தின் வெளிப்பாடா அல்லது நகைச்சுவையின் தோற்றமா என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு சம்பவம். கேரளா பகுதியில் கஞ்சக்காடு என்ற பகுதியிலே நடைபெற்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நீங்களும் கொஞ்சம் கவனியுங்கள், பாருங்கள். இது ஒரு திரைப்படத்தினுடைய படம் பிடிப்பு ஷூட்டிங் நடைபெறுகிறதா என்றுதான் என்ன தோன்றும், சொல்ல தோன்றும். பார்ப்பவர்களெல்லாம் அதை கவனிக்கின்ற போது சொல்லுவார்கள். ஆனால் உண்மை நிகழ்வு என்னவென்றால், கேரளா கஞ்சக்காடு பகுதியிலே ஒரு பெண்ணின் கழுத்திலே இருந்த தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு ஓடி தப்ப முயல்கின்ற ஒரு திருடன் குற்றவாளியை ஏகப்பட்ட காவல்துறை பொதுமக்கள் என்று அவனை பிடிப்பதற்காக துரத்துகிறார்கள். அவனை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அவன் மின்சாரம் செல்லக்கூடிய டவர் மீது ஏறுகிறான். ஏறி சர்க்கஸ் காரனை போல வித்தை காட்டுகிறான். அதிலே இருந்து மின் ஒயர் செல்லக்கூடிய அந்த கேபிளை பிடித்து கொண்டு சகசமாக பழக்கப்பட்டவனை போல அதிலே தொங்குகிறான். ஒரு குரங்கு செய்யும் வேலையை இந்த மனிதன் செய்கிறான். காவல்துறை விடாமல் அவனை பிடிப்பதற்காக முயற்சிகளை ஒருவரல்ல இருவரல்ல 20 மேற்பட்ட காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே சென்றால் அவன் அந்த பக்கம் செல்லுகிறான், அந்த பக்கம் சென்றால் இந்த பக்கம் வருகிறான். மின் ஒயர் செல்லுகின்ற அந்த கேபிளை விளையாட்டு கயிறாக பயன்படுத்துகிறான். வித்தைக்காரனை போல வித்தை காட்டுகிறான். குரங்கு மரத்துக்கு மரம் தாவும் காட்சியை நாம் பார்த்திருப்போம். அதை போல ஒரு மரத்திலே இருந்து ஒரு கிளையிலே இருந்து இன்னொரு கிளைக்கு தாவுகிறான். அங்கே அவர்கள் ஏணியை கொண்டு போய் வைத்து அதில் ஏறுவதற்குள் அவன் தென்னை மரத்தில் ஏறுகிறான். தென்னை மரத்திலே இருந்து இன்னொரு கிளையை பிடித்து வேறொரு மரத்திற்கு குரங்கை போல தாவுகிறான். இதை பார்க்கின்ற போது திரைப்படத்தினுடைய காட்சியோ என்று தோன்றுகின்ற அளவிற்கு ஒரு உண்மை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், கேரளா கஞ்சக்காடு பகுதியிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. 20 காவல்துறைக்கு தண்ணி காட்டும் அந்த பலே கில்லாடி திருடன் வித்தை காட்டுகிறான். வித்தைக்காரனை போல சர்க்கஸ் காட்டுகிறான். சர்க்கஸ்காரனை போல மரத்துக்கு மரம் தாவுகிறான். ஒரு குரங்கை போல மின்சார உயரை கேபிளை பயன்படுத்தி அதிலே கயிற்றிலே நடந்து சர்க்கஸ் காண்பிப்பார்களே. ஆந்திராவிலே இருந்து வரக்கூடிய மக்கள் இந்த கயிற்றிலே அவர்கள் நடந்து காண்பிப்பதை போல அந்த மின்சாரம் செல்லக்கூடிய கேபிளிலே நடந்து காட்டுகிறான். இப்படியெல்லாம் வித்தை காட்டி இறுதியாக அந்த திருடனை பிடிக்கும் காட்சிதான் இந்த காட்சி. இது நடந்த இடம் கேரளா கஞ்சக்காடு பகுதியிலே. ஒரு பெண்ணின் தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு தப்ப முயல்கின்ற ஒரு குற்றவாளியை அங்கே இருக்கும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் பிடிக்கும் இந்த வீரமான
சாகசம் நிறைந்த காட்சிகள். இது ஒரு நகைச்சுவையை போல இருந்தாலும் அந்த திருடனை ஒருவனை பிடிக்க இத்தனை முயற்சிகள் எடுத்திருக்கிறதே. காவல்துறையும் பொதுமக்களும் தப்ப முயலும் ஒரு குற்றவாளியை திருடனை பிடிப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி பாராட்டக்கூடியதாகவும் போற்றக்கூடியதாகவும் இருந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது என்று கேரளா கஞ்சக்காடு பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் தெரிவித்தார்கள் என்று அந்த பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் சர்புதீன் அவர்கள் இதை தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருக்கிறார். இல்லப்பா பயனையே நீ
இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.